இன்னமும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறீங்களா? நீங்களும் இவங்கள மாதிரி ப்ராஃபிட் எடுக்க விரும்புறீங்களா? மார்க்கெட் பத்தின ஈபுக் பவர்ஃபுல் மந்த்ரா வீடியோஸ், ஃப்ரீ ஆப்ஷன் டிரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், 20,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் எல்லாமே அப்ஸ்டாக்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஃபார்மா செக்டர் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஏன் ஃபார்மா செக்டர் பத்தி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஃபார்மா செக்டர்ல வந்து நம்ம ஏற்கனவே வந்து டிவிஸ் லேப் பத்தி வந்து தனியா போட்டிருந்தோம். இன்னும் சில வியூவர்ஸ் வந்து லாரஸ் லேப் வந்து இறங்கிட்டு இருக்கு, அதை பத்தி தனியா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டாக்காக தனியாக நம்ம போடுறதுக்கு, ஃபார்மா செக்டர்ல டோட்டலா வந்து எந்த ஸ்டாக்லாம் இறங்கிட்டு இருக்கு, எது எப்படி இருக்கு, ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா, எதெல்லாம் வந்து வித்துட்டு வெளியே வரலாம், அந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்றத நீங்க ஃபார்மா செக்டர் எடுத்திருக்கோம். ஸோ அருள்ராஜன் சார் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபார்மா செக்டர் வந்து டோட்டலா எப்படி இருக்கு, அதே மாதிரி இப்போ சில குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, இறங்குது லாரஸ் லேப், டிவிஸ் லேப் இதெல்லாம் இறங்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுல எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு, எதெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்ல எதெல்லாம் வித்துட்டு வெளியே வரலாம் அப்படின்றத சொல்லுங்க சார். ஸோ ஃபார்மா செக்டர் பொறுத்த வரைக்கும் பேசிக்கா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அ டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபென்சிவ் செக்டர் சொல்லும்போது ஒரு பாதுகாப்பான முதலீடு, மோசமான காலகட்டங்களிலும் கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த மாதிரியான நிலைமை இப்ப அது இருக்கா அப்படின்னா இல்லை. ஏறக்குறைய வந்து கடந்த ஒரு 4 மாசமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தொடர்ந்து அது வந்து இறங்குமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செக்டர் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் இறக்க முடிவுக்கு வந்துருச்சுன்னா இல்லை, இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதாவே நம்ம பார்க்கறோம். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது முடிவுக்கு வருவதற்கு இன்னொரு லெக் பாக்கி இருக்கு, இன்னொரு லெக் ஆஃப் மூவ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு இறக்கம் என்பது பாக்கி இருக்கிறதா பாக்குறோம். அதனால ஒவ்வொரு செக்டாரே இப்போ வீக்காக தான் இருக்குதுன்ற ஒரு நிலைமையில, இந்த செக்டர்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வந்து பெரிய இறக்கத்திற்கு பிறகு வாங்குறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். வலிமையா இருக்கக்கூடிய சில பங்குகளை கூட நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க வந்து லாரஸ் லேப் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே வரீங்க, நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொல்றதுனால நான் லாரஸ் லேப்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். மற்றபடி நான் தொடர்ந்து மற்ற நிறுவனங்களையும் நான் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ ஃபார்மா செக்டர் அப்படின்னு எடுக்கும்போது இப்ப இதுல வந்து ஒரு மிட்கேப் கம்பெனிஸ் அந்த கேட்டகரியில கீழே வரக்கூடிய நிறுவனங்கள் இப்போதைக்கு அப்படின்றது வந்து இது வந்து ரொம்ப இறக்கம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளாவது வந்து செக்டார் ஒரு 3 மாசமா இறங்குதுன்னு சொல்றோம். லாரஸ் லேப்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னது இறக்கம் எப்ப ஆரம்பிச்சாச்சு, ஜூலை மாசம் 2021 ஆரம்பிச்சு 1.5 வருஷமும் கிட்டத்தட்டமா அது ஓடிட்டு இருக்கிறத பாக்குறோம், இறங்கு முகமா தான் இருக்கிறத பாக்கிறோம். அப்கோர்ஸ் நடுவில் கொஞ்சம் தடுமாறி நின்னது, பட் மீண்டும் இறக்கம் தொடர்றத நம்ம பாக்குறோம். ஆனா அந்த இறக்கம் இப்போதைக்கு முடிவுக்கு வந்ததா அப்படின்னு சொல்லும்போது, ஓரளவுக்கு இந்த இப்போ கரண்ட் பிரைஸ் 331 ரூபாயில ஓரளவுக்கு அது தட்டு தடுமாறி நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 331 இருக்கையோ 250 வரைக்கும் இதோட ஆசிலேட் ஆகலாம், 330-250 இந்த ரேஞ்ச் குள்ள கொஞ்சம் வாங்கி வைக்கலாமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கொஞ்சமா வாங்கி வைக்கலாம். ரெண்டு ட்ரென்ச்சா வாங்குறத ஒரு எப்பவுமே திட்டமிடணும். நம்ம சொல்லக்கூடிய தங்க விதிமுறையின் அடிப்படையில மூணா பிரிக்கணும் ஆக்சுவலா, அட்லீஸ்ட் 2வது பிரிச்சு லாரஸ்ல இப்ப ஒரு பகுதியில வாங்கலாம். இன்னொன்னு இதனுடைய ஃபாலிங் எண்ட் அப்படின்னு சொல்லும்போது 250 ரூபாய் நம்ம எதிர்பார்க்கிறோம், 330-250. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது இன்னொரு தடவை வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். இது வந்து லாரஸ்ல பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இறங்குமா இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் பெருமளவு உடனே பெருசா ஏறும் எதிர்பார்க்க கூடாது. எல்லாமே பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணணும். நம்ம சொல்றது எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய தகவல்கள் தான். நீங்க வாங்குறது அப்படின்னு வரும்போது நீங்க தான் வந்து முடிவெடுக்கணும், உங்களுடைய ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத நம்ம ஒரு டிஸ்க்ளைமரா முன்னாடியே சொல்றோம், அதே மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, லாரஸ் லேப் பத்தி நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். மற்றபடி எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு தான் நம்ம தயார் பண்ணுது அப்படின்னு நம்ம இப்போ பாக்குறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதே மாதிரி கீழே இறங்கிட்டு இருந்த கிளன்மார்க் அப்படின்றது இப்போ அந்த வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருச்சு. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக, 3 வாரங்களுக்கு முன்பாக நம்ம அதை வந்து வாங்கறதுக்கான ஒரு இடமும் பார்த்து வச்சிருக்கோம். இப்போ அதுக்கான வாய்ப்பை கொடுத்தாச்சு, ஆனால் இன்னும் வாய்ப்பு தான். அதனால 1/3 பங்கை வாங்குவதற்கான ஒரு இடம் லெட்மார்க் வந்தாச்சு, வாங்கலாம் அப்படின்னு சொல்றது இந்த பங்குக்கு பொருந்தும். அதே மாதிரி கிரானியூல்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னாலும் பெரும் இறக்கத்திற்கு பிறகு 4 மாசம் இறங்கி இப்ப 5வது மாசம் வந்து இந்த 287 ரூபாயில இருக்கு. ஸோ 278 ரூபாய் அப்புறம் 228 ரூபாய் இந்த ரெண்டு விலையில கிரானியூல்ஸ் வாங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். டிவிஸ்ல பத்தி ஏற்கனவே நம்ம வந்து தனியா போட்டோம், அதனால அதை பத்தி எதுவும் சொல்லல. சிப்லா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிப்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி தான், இன்னமும் ஸ்ட்ராங்கான கம்பெனி தான், நோ டவுட்.
ஆனா கடந்த 3 மாசமா இறங்குமுகமா இருக்குது. இந்த இறக்கப்ப முடிவு போறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். முடிவு போறோம்னா இன்னும் கொஞ்சம் அது இறங்கணும். இப்போ 1028 இருக்கு இல்லையா, சோ 980 970 இந்த எல்ஐ வரைக்கும் இறங்கும் போது புதிதாக வாங்குதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த எல்லை சிப்பிளா வந்து வாங்க ஆரம்பிக்கலாம். எப்பவுமே 2 ட்ரென்ச்சா வந்து பிரிச்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட். மூணா பிரிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். அதனால வந்து தங்க விதிமுறையை பொறுப்பு நினைப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். சிப்லாக்கு வாங்குற இடம் நம்ம சொல்லிட்டோம். அதனால சிப்லா லுக்கிங் பெட்டர். இந்த இடம் வந்தாதான் நாட் இமீடியட்லி. அடுத்தது அல்கம் வந்து ஏற்கனவே திரும்பியாச்சு. அல்கம் இஸ் குட் டு பை ஈவன் ரைட் நவ். ஸோ ஏறக்குறைய அது வந்து கடந்த 2 வாரமா மிக வலிமையான ஏற்றத்தில் இருக்கும். இப்பயும் வாங்கலாம், டிப்லையும் வாங்கலாம், ரெண்டா பிரிச்சு வாங்கலாம். அல்கம் இஸ் ஆல்ரெடி பாட்டம் டவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைசர் அவாய்ட், இப்போதைக்கு ஃபைசர் அவாய்ட் பண்ணுங்க. இன்னும் அது எந்த இறக்கம் எவ்வளவு போய் முடியுன்றதுக்கான அளவெல்லாம் போயிட்டு இருக்குது. ஜைடஸ் லைஃப் பத்தி அப்பப்போ ஒரு கேள்வி வந்துகிட்டே இருப்போம். ஜைடஸ் லைஃப் வந்து அது வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி எல்லாம் விழுந்துட்டு இருக்கும். ஜைடஸ் லைஃப் வந்து நல்லாவே ஒரு வலிமையான ஏற்றம் தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கு பாக்குறோம். அதனால ஜைடஸ் லைஃப் அப்படின்றது இப்பவும் வாங்கறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனா அவசரப்பட்டு இப்ப வாங்க வேணாம், ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம இது 446 ரூபா இந்த ரேஞ்சில் வரும்போது, இப்போ 473 இருக்கு, 446 ஒரு பகுதியையும் ரெண்டாவது பகுதியை அப்படி பார்க்கும்போது 415 ரூபா இந்த ரெண்டு இடத்துல நம்ம வாங்குறது ஜைடஸ் லேப்ல திட்டமிடலாம். அதே மாதிரி அடுத்து முக்கியமான நிறுவனங்கள் அப்படின்னு கையில் எடுக்கும்போது டாக்டர் ரெட்டிஸ் லேப். ரெட்டிஸ் லேப் இன்னும் இறக்க முடியல. ஆனால் ரெட்டிஸ் லேப் எத்தனை டேர்னர் ஒன் ஆயாச்சு. கீப் அண்ட் ஐ ஆன் டாக்டர் ரெட்டிஸ் லேப் பை நவ் அண்ட் ஆன் ஆல் பால். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 4538 ரூபாயில் இருக்குது. ஏறக்குறைய எங்க கீழே போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 3600 ரூபா 668 ரூபாய்க்கு போயிட்டு கிட்டத்தட்ட 1000 ரூபா வரைக்கும் இப்போ ஏறி நிற்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பங்கானது இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு. அதனால இது பங்கு இப்போதைக்கு முதலீட்டுக்கு உகந்தது. அடுத்து ஆரோ ஃபார்மா இதே மாதிரி தொடர்ந்து விழுந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அல்கம் மாதிரி ஆரோ ஃபார்மாவும் கூடவே திரும்புகிறது. ஸோ கீப் அண்ட் ஐ ஆரோ ஃபார்மா மெல்ல மெல்ல மேல்நோக்கி திரும்ப தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கணும். அது வந்து சிக்னல் பண்ணலை, பட் தயாராகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இது மாதிரி நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து இப்போ 472 இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு பை யூ கேன் பை அரௌண்ட் 415 to 420 இந்த ரேஞ்ச் வரும்போது ஒரு டிப்பு கிடைச்சா வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ரீபவுண்டுக்கு தன்னை தயார் பண்ணி கொண்டிருப்பதாக பார்க்குறோம். மற்ற நிறுவனங்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருந்தாலும் கூட சில முக்கியமான நிறுவனம் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மற்றதெல்லாம் இன்னும் பெருசா திரும்பல, இன்னும் போயிட்டே தான் இருக்கு கீழே. அதனால அவசரப்பட வேண்டியதில்லை. சன்ஃபார்மா அது வந்து மார்க்கெட்டு கீழே தான் போயிட்டு இருந்தது எல்லா கம்பெனிஸுமே, அதாவது ஃபார்மா கம்பெனிஸ் தான். ஆனா சன்ஃபார்மா மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வலிமையா நின்றுட்டு இருக்கிறது பார்க்கணும். கடந்த சில மாதங்களாக எல்லாமே இறங்கிட்டு இருந்தது பார்க்கும்போது அதுல இருந்து விடுபட்டு தனித்து இயங்கிய நிறுவனங்களில் அப்படி பார்க்கும்போது சன்ஃபார்மா முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. இப்ப இருக்கிற விலை 1006, இந்த விலையில கூட நம்ம வாங்கலாமான வாங்கலாம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு மார்க்கெட் ஏதோ காரணத்தினால இறங்குதுன்னு சொல்லும்போது 900 ரூபீஸ் வரும்போது நம்ம முதல் வாங்குதல ஆரம்பிக்கலாம். சன்ஃபார்மா இட்ஸ் அ ஸ்ட்ராங் பிக் அமங் ஆல் த கம்பெனிஸ். அதே மாதிரி அடுத்து சில முக்கியமான நிறுவனங்கள் அப்படின்றத நான் வந்து கையில் எடுத்துக்கிறது பயோகான். ஸோ பயோகான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து இந்த ஜனவரி 2021 இருந்து விழுந்தது தான், இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. ஆனால் பயோகான் இப்போதுக்கு வாங்குற இடத்துக்கு வந்தாச்சு. 284 ரூபாயில வாங்குறதுக்கு திட்டமிடலாம் அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கோங்க. ஒரு பகுதி 234, இன்னொரு பகுதியை டிப்ஸ் பயட் 190. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பகுதியை பிரிச்சு வாங்குறதுக்கு திட்டமிடுங்க. கடைசியா நம்ம இதுல பாக்குறது லூப்பின். ஸோ லூப்பின் அப்படின்றது லூப்பின் சன்ஃபார்மா ரெண்டும் ஒரே வண்டியில கூட்டின குதிரை மாதிரிதான் போயிட்டு இருந்தது ஒரு காலத்துல. ஆனா சன்ஃபார்மா தனியா இங்க ஆரம்பிச்சாச்சு. லூப்பின் வந்து பெரும் சரிவுல இருக்கிறத நம்ம பார்க்கறோம். அந்த சரிவு முடிவுக்கு வந்துச்சா அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய இப்ப முடிவுக்கு வந்த மாதிரிதான் தெரிகிறது. ஏன்னா இப்ப அந்த 640 ரூபா 63 இருக்க 640 ரூபா வாங்கக்கூடிய இடமா நம்ம பாக்குறோம். முதல் கட்டமாக இதுல வாங்கலாம். இன்னொரு டிப் ஆச்சுனாலும் ஒரு 10% கீழே இன்னொரு பகுதி வாங்குறதுக்கு பண ஒதுக்கீடு செய்யுது. ஆக இப்போதைக்கு அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னாக்க நான் சொல்லியிருக்கிற ஓவராலாவே நான் வந்து செக்டாரை பத்தி நான் பார்த்துட்டேன். அதுல வந்து எந்தெந்த நிறுவனங்கள் இப்ப நல்ல டேர்ன் அரௌண்ட் ஆகி வாங்க தயாரா இருக்கிறத சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் எந்த சில நிறுவனம் நல்லாவே வலிமையாக போய் கொண்டிருக்கிறது, அந்த நிறுவனங்கள் கொஞ்சம் இறங்கினால் வாங்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய நிறுவனங்கள்னு சொல்லிட்டு சில நிறுவனங்களையும் சொல்லியிருக்கோம். அதனால ஒரு பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபார்மா பத்தியும் அந்த ஸ்பெசிபிக்கான எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கூடுதலா இருக்குதுன்றதையும் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன்.
ஓகே சார். ஸோ இந்த ஃபார்மா வந்து இப்போதைக்கு எப்படி இருக்கு, இல்லை எந்தெந்த ஸ்டாக் இறங்கி இருக்கு, அதில் எதெல்லாம் வந்து கவனிக்கலாம், எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சார் வந்து தெளிவாக வந்து நிறைய எடுத்து கொடுத்துட்டாரு. ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா February 27 வந்து பேசிக் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் யாரெல்லாம் வந்து மார்க்கெட்ல வந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பேசிக்ல வந்து கலந்துக்கலாம். அதுல ஏற்கனவே அனுபவம் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து சில விஷயங்கள் தெரியாம இருக்கும், அதெல்லாம் கூட வந்து அந்த பேசிக் ப்ரோக்ராம்ல வந்து சார் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அந்த ப்ரோக்ராம்ல இருக்கு. 27 அந்த ப்ரோக்ராம் வருது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 26 வந்து ப்ரீ வெபினார் கிளாஸ் வந்து வருது. அதுக்கான ஜூம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் நீங்க வந்து இப்பவே கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. 26 வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டைமர் ப்ரோக்ராம் பத்தி வந்து சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, நீங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி எடுக்கலாம் கால்ஸுக்கு அப்படின்ட்டு. டைமர் பத்தி சொல்லுங்க சார். டைமர் அப்படின்றது ரொம்ப நாளா நம்மளுடைய நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. டைமர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நிப்டியில் இருக்கிற 50 நிறுவனங்களில் உள்ள வரவங்க வந்து ஒரு 10 நிறுவனங்களை தேர்வு செய்து ஒரு டெக்னிக்கல் போர்ட்போலியோ தயார் பண்ணணும், இதுதான் நோக்கம். இப்போ வெவ்வேறு செக்டார்ல இருந்து முக்கியமான சில நிறுவனங்கள மார்க்கெட் லீடர்ஸே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிறுவனங்களை அவங்க தயார் பண்ணது மூலமாக அந்த 10 நிறுவனங்களுக்கும் அப்படின்றது நம்ம சப்போர்ட் கொடுப்போம். எங்க என்ட்ரி பண்ணலாம், எங்க எக்ஸிட் பண்ணலாம், லாபத்துல எங்க எக்ஸிட் பண்ணணும், அதே மாதிரி ஒருவேளை நமக்கு எதிராக திரும்பினா எங்க நம்ம கொஞ்சம் குறைவான இடத்துல கூட வெளியில வரணும், அந்த மாதிரி இந்த பங்குல டெக்னிக்கலா முழுக்க முழுக்க ஹேண்டில் பண்ணி ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில நம்ம ஈடுபட்டிருக்கோம். இது வந்து உங்களுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே டைமர்ல யார் இன்ட்ரெஸ்டடோ அவங்க அந்த போய் ஃபில்அப் பண்ணி டைமர் இன்ட்ரெஸ்டட் கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு இது எப்படி முறையா அவங்க இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி கொடுப்போம். இது வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு 499 ரூபா 3 மாசம் அப்படின்ற ஒரு கணக்குல நம்ம வச்சிருக்கோம் ப்ரைஸிங். 10 கம்பெனி அப்படின்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வரும், ஸோ இப்போ வந்து அந்த 4999 அப்படின்ற ஒரு அமௌண்ட் வரும் 3 மாசத்துக்கு 10 நிறுவனங்களுக்கு. ஆனா இப்போ அறிமுக சலுகையாக அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 90% டிஸ்கவுண்ட் கொடுத்து வெறும் 499 ரூபாய்க்கு 10 நிறுவனங்களை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான ஒரு பெரும் வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரோமோ கோட் இருக்குது, அதனால அவங்க அந்த ப்ரோமோ கோட் போட்டாதான் அந்த 499 499 மாறும். அதனால அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணிட்டு தேவைப்பட்ட அவங்களுக்கு கூப்பிட்டு பேரை கூட சொல்லிடலாம், நான் என்ன என்ன பேர்ல எனக்கு கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பிறகு அவங்களுக்கு தகவல்கள் கொடுக்கப்படும். ஓகே சார். ஸோ உங்களுக்கு வந்து சார் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த டைமர் ப்ரோக்ராம் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே தெரியும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னமும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறீங்களா? நீங்களும் இவங்கள மாதிரி ப்ராஃபிட் எடுக்க விரும்புறீங்களா? மார்க்கெட் பத்தின இபுக் பவர்ஃபுல் மந்த்ரா வீடியோஸ், ஃப்ரீ ஆப்ஷன் டிரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், 20,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் எல்லாமே அப்ஸ்டாக்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.